இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து மார்னிங் வந்து செம்பருத்தி பூ நிறைய பூத்துருந்துச்சு. காலைல எழுந்திரிச்சு வந்து பாக்கிலே அவ்வளோ பூ இருந்துச்சு, எப்படியும் 100 பூக்கு மேலே தான் இருக்கும். காலைல எழுந்திரிச்சோடனே இந்த பச்சை பசேன் செடி கடையில் இந்த மாதிரி குட்டி குட்டி அழகாக பூ பூக்கும் போது பாக்கையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். 100 பூக்கு மேலே தான் இருக்கும், 100 பூ கம்மியாக இருக்கவே இருக்காது. பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, ஒரு வீடியோ எடுத்துடலான்னு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஒரு இடத்துக்குள்ளேயே வேப்ப மரம், செம்பருத்தி செடி, அப்புறம் வந்து சந்தனம் உள்ள மருதாணி, கொய்யா மரம், அப்புறம் கல்யாண கிழவை, ஒரு 6-7 செடி இருக்குது. 6-7 செடிக்குள்ளேயும் இந்த செம்பருத்தி வந்து நல்ல ஹைட்டாக வேப்ப மரம் அளவுக்கு உயரமாக வந்திருக்கு. சுற்றி ஃபுல்லாக செம்பருத்தி பூ தான். பார்க்கவே அன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இன்னும் இதை ஸ்டார்டிங் வந்து இதை விட நல்ல பெரிய பெரிய பூவாக பூத்துச்சுன்னு அம்மா சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு சைஸு அப்படின்னாங்க. ஆனால் இதுவே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. மருதாணி கூட மொட்டு எடுத்திருக்கு. நீ அதுக்கப்புறம் வந்து பூ பூக்கும். மருதாணி பூ அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த மருதாணி பிடிங்கி வச்சாலும் அவ்வளோ நல்லா டார்க்காக ஃபோட்டோ எடுக்கணும்ல. சில மருதாணி அவ்வளோவா கலர் பிடிக்காது இல்லையா, ஆனால் இந்த மருதாணி நல்லா கலராக பிடிக்கும் பாருங்க. இந்த செம்பருத்தி எவ்வளோ பூ பூத்திருக்கு பார்த்தீங்களா. இந்த நாட்டு செம்பருத்தியோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகங்க. தினமும் ஒரு 5 செம்பருத்தி, இந்த ஒத்த செம்பருத்தி இந்த பூவை வந்து நடுவில் உள்ள மகரந்தத்தை எடுத்துகிட்டு கீழே உள்ள காம்பையும் எடுத்துகிட்டு எதழ்களை மட்டும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு அதை நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரையில நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகுங்க. ஹேருக்கும் நல்ல ஸ்மூத்னஸ் கொடுக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.